பொங்கல் பரிசு தொகுப்பில் விநியோகிக்கப்படும் கரும்புக்கான கொள்முதலை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகியவற்றுடன் 1000 ரூபாய் ரொக்கமும் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ளது. கரும்பு வழங்குவதற்கான கொள்முதல் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதை கண்காணிக்க மாவட்டம் மற்றும் வட்டம் வாரியாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அறிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வேளாண் துறை இணை இயக்குநர், கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர், நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளரை கொண்டு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், கரும்பு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், பரிசு தொகுப்பு விநியோகத்தை கண்காணிக்க தொடர்பு அலுவலர்களை நியமிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க கட்டுப்பாட்டு மையம் அமைத்து அந்த எண்களில் புகார் அளிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.